தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். 63 நாயன்மார்களுடைய பெருமைகளை தாங்கி வருகின்ற பெரிய புராணத்தினுடைய சிறப்பு தொடர் நிகழ்ச்சியிலே சென்ற தினம் மூத்தி நாயனாரை பற்றிய சில விடயங்களை சில கோடங்களிலே எடுத்து உங்களுக்கு இலகுவான முறையிலே தெரிவித்திருக்கிறேன் என்கின்ற நம்பிக்கையில், அதனுடைய தொடர்ச்சியாக உண்மையிலே இந்த மூத்தி நாயனார் சிவசின்னங்களுக்கு முதன்மை கொடுத்திருக்கிறார், வேதத்தை ஏற்றிருக்கிறார், ஒரு சைவனாக இருந்து அரசாட்சி செய்திருக்கிறார் என்பதை இந்த இடத்தில் கூறி, அதைவிட மிக முக்கியமான விரதம், மிக முக்கியமான விடயம் பிரம்மச்சாரிய முறையிலே உட்பட்டிருந்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் வேறு எந்தவித பிரச்சனைகளும், பொதுவாக சொன்னால் சூழி சுரட்டுகளும் இல்லாமல் வாழ்ந்தால் நாட்டை சரியான முறையில் முழுமையாக 100% வீதம் கவனம் செலுத்தி ஆட்சி செலுத்தக்கூடிய ஒரு பக்குவமானவரை சிவபெருமான் தெரிவு செய்திருக்கிறார். காரணம், இவர் ஒரு பிரம்மச்சாரிய விரதம் இருந்திருக்கிறார் என்பதை இந்த இடத்திலே கூறி அதனை அருமையாக சொல்லுகிறார். பல இடங்களிலே எங்களுடைய சேர்க்கிறார் என்பதை மேலும் நாங்கள் குறிப்பிடுகின்ற போது, எங்களுடைய மூர்த்தி நாயனார் உண்மையில் பிரம்மச்சாரிய விரதம் பேணியிருக்கிறார் என்பதை அழகாக சொல்லுகிறார் எங்களுடைய சேர்க்கிறார். ஏலம் கமிழ் கோதையர்தம் திறம் என்றும் நீங்கும் சீலம் கொடு வெம்புலன் தெவ்வுடன் நின்று நேறு நீங்கி நாளம் தமி நேமி நடாத்தி நலம் கொண்ட ஊழி. ஏன்னு சொன்னார், ஒரு நாயனாருக்கு இருக்க வேண்டிய 100% வீதமான பண்புகளையும் கொண்டிருக்கிற மூத்தி நாயனார் ஒரு அரசனுக்கு இருக்க வேண்டிய 100% வீதமான பண்புகளையும் கொண்டிருக்கிறார் என்பதை பல இடங்களிலே சேர்க்கிறார், ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஞாலம் தமி நேமி நடாத்தி நலம் கொள் ஊழி காலம் உயிர்கற்கு இடரான கடிந்து காத்து என்று அருமையாக சொல்லியிருக்கிறார். என்றால் இந்த இடத்திலேதான் மாணிக்க வாசகர் சொல்லுகின்ற போது, மலஞ்சோறும் 9 வாயில் குடிலை மலங்க புலனெஞ்சும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு என்று அழகாக சொல்லுகிறார். ஏன் திருவாசகத்தில் மேலும் ஒரு இடத்திலே சொல்லுகின்ற போது, அனைத்துலகும் ஆயனின்னை ஐம்புலன்கள் காண்கிறார் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் இந்த இடத்திலே அஞ்சா சங்கரத்தை செலுத்தி ஊழிக்காலம் வரை உயிர்களுக்கு இடர் வராது காத்திருக்கிறார். அதான் உண்மையாக அவருடைய அரசாட்சி. ஏனென்றால் ஐம்புலங்களினால் பகைவர்களை வெற்றி கொள்ள முடியாத, அதாவது எங்களுடைய ஐம்புலங்களினால் பகைவர்களை வெற்றி கொள்ள முடியாத ஒரு ஆயுதமான அஞ்சா சங்கரத்தை செலுத்தி ஊழிக்காலம், அதாவது ஒரு மனிதன் பிறந்து இறக்கும் வரை ஊழிக்காலம் வரை ஒரு நல்லாட்சியை அங்கே செலுத்தி இருக்கிறார் எங்களுடைய திருமூர்த்தி நாயனார் என்பதை இந்த இடத்திலே குறிப்பிட்டு, உண்மையிலே பேரரசனாக, ஒரு சிற்றரசன் அல்ல பேரரசனாக வாழ்ந்திருக்கிற மூர்த்தி நாயனார் மக்கள் பாவம் செய்யாதபடி வழிநடத்தி இருக்கிறார். அருமையான ஒரு விடயம், ஒருவன் பாவம் செய்யாதபடி ஒருவன் வழிநடத்தப்படுகிறான் என்றால் தான் அங்கே சரியான செங்கோல் ஆட்சி அங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். காரணம் அருமையாக சொல்கிறார் சேர்க்கலார் தன்னுடைய பாடலிலே, பாதம்பர மன்னவன் சூழ்ந்து பாதம்பர மன்னவன் சூழ்ந்து பணிந்து போற்றி பணிந்து போற்றி ஏதம்பிணி யாவகை ஏதம்பிணி யாவகை இவ்வுலகு ஆண்டு தோன்றி வேதம் புரியா அருள் பேரரசு ஆளப்பெற்று. அருமை, பேரரசன் என்பதை சேர்க்கல் அறிவித்துக் கொண்டிருக்கிறார். பேரரசு ஆளப்பெற்று நாதன் கமல் சேவடி நன்னினார் அன்னலாரே. அருமையாக சொல்லுகிறார். பாருங்கள், உண்மையிலே பேரரசன் என்பதை சேர்க்கலார் பல இடங்களில் பலர்களை குறிப்பிடவில்லை, சிலரைத்தான் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அந்த பேறு எங்களுடைய மூர்த்தி நாயனாருக்கு கிடைத்திருக்கிறது என்பதை இந்த இடத்திலே கூறி இதனை மீண்டும் ஒரு முறை சொல்லுகின்ற போது, பாதம் பரமன்னவன் சூழ்ந்து பணிந்து போற்றி ஏதம்பிணி யாவகை இவ்வுலகு ஆண்டு தொண்டில் வேதம் புரியா அருள் பேரரசு ஆளப்பெற்று. உண்மையாக அந்த பேரரசு ஆண்டிருக்கிறார். பேரரசு ஆளப்பெற்றி நாதன் கலல் சேவடி நன்னினார் அன்னலாரே என்று அருமையாக சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் உண்மையிலே திருமூர்த்தி நாயனாருடைய சிறப்புகள் என்பது பல கோணங்களில் இருந்தாலும் திடீரென ஆட்சிக்கு வந்தவர் பரம்பரையான ஒரு அரச பரம்பரையில் இல்லாத ஒரு நாயனார் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். நாயனாருக்குரிய மகுடாபிஷேகம் கொள்ளுகின்ற செய்தி என்பது உண்மையிலே ஒரு முக்கியமான ஒரு பெரிய விடயமாக இருக்கிறது. கொடிய கண்ணையுடைய இருந்து
எங்களுடைய திருமூர்த்தி நாயனார் இறங்கு வருகின்றார். இப்பொழுது மலர் மாலைகள் எல்லாம் சூழப்பெற்றிருக்கின்ற அதே நேரத்திலே மண்டபத்துக்குள் அழைத்து வந்து அரியாசனத்திலே ஏற்றி வெண்கொற்றை குடையின் கீழ் அரசாட்சி செய்வதற்குரிய அனைத்து விடயங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இப்பொழுது மன்னனாகி விட்டார் என்று சொல்லலாம். மகுடாபிஷேகம் நடைபெறுகின்றது. அந்த மகுடாபிஷேகத்தை சொல்லுகிற போது சேர்க்கிறார், கொடிய கண்ணையுடைய பட்ட யானைகளின் மேலிருந்து மூத்தி நாயனார் என்ன செய்கிறார், இறங்கி வருகிறார். அது மட்டுமல்லாமல் மலர் மாலைகள் எல்லாம் சூழப்பெற்று மண்டபத்துக்குள்ளே அழைத்து வரப்படுகின்றார். அரியாசனத்திலே ஏறுகின்ற போது அங்கே வெண்கொற்றை குடையின் கீழே தான் அவர் அமர்ந்திருந்து கொண்டு தன்னுடைய நேரடி அரசாட்சியை செலுத்த முற்படுகிறார் என்பதை இந்த இடத்தில் கூறுகின்ற அதே நேரத்திலே இதனை சேர்க்கிறார். சொல்லுகின்ற போது வெண்கண் களிற்றின் மிசை நின்று இருஞ்சி மேரி தொங்கல் சுடர் மாலைகள் சூழ்முடி சூடு சாலை அங்கன் கொடுபுக்கு அரியா சனத்தில் ஏற்றியொற்றை திங்கள் குடைக்கீழ் உரிமை செயல் சூழ்ந்து செல்வார் என்று அருமையாக சொல்லியிருக்கிறார். பாருங்கள், உண்மையில் மிகச் சிறப்பான ஒரு அரசாட்சிக்குரிய ஒரு உண்மையான ஒரு அரசன் பிறந்து விட்டான், அல்ல ஒரு மன்னன் உதித்து விட்டான் என்பதற்குரிய அனைத்து அறிகுறிகளும் காணப்படுகிற அதே நேரத்திலே இது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அதே நேரத்திலே இறைவனாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவனாக எங்களுடைய மூத்தி நாயனார் காணப்பட்டிருக்கின்றார் என்பதை இந்த இடத்திலே கூறி உண்மையிலே எங்களுடைய இந்த மூத்தி நாயனாருடைய சிறப்புகள் எல்லாம் பல கோணங்களிலே ஆராயப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது அரசனாக மகுடாபிஷேகம் ஏற்றிருக்கின்றார். இப்பொழுது ஒரு பூரணமான 100% நாயனாரை விட மாறி இப்பொழுது ஒரு சிறந்த ஒரு மன்னனாக தன்னுடைய கடமைகளை ஏற்றிருக்கின்றார். சிறப்பான ஒரு அரசாட்சியை செலுத்தி இருப்பார் என்பதை இந்த இடத்திலே நான் கூறி உண்மையிலே பெரிய புராணத்திலே திருமூர்த்தி நாயனாரை சிலர் சிறிய நாயனார் என்று நினைக்கக்கூடாது, மிகச் சிறப்பான ஒரு நாயனார் என்பதை என்னுடைய பெரிய புராண தொடர் நிகழ்ச்சியிலே இவற்றை உள்வாங்கி குறிப்பிட்டிருக்கிறேன் என்பதைக்கு அப்பால் இந்த மூத்தி நாயனார் தொடர்ந்து அந்த மூணாவரியில் வருகின்ற பல நாயனார்கள் இருக்கிறார்கள், முருகநாயனார் போன்ற பலர் இருக்கிறார்கள். அதே நேரத்திலே உண்மையில் இந்த மூத்தி நாயனாரை மாணிக்க வாசகர் மறைஞான சம்பந்தர் போன்ற அனைத்து அறிஞர்களும் ஒரு உயர்வான இடத்திலே வைத்திருக்கிறார்கள் என்றால் அவருக்கு ஏதோ ஒரு அம்சம் இறைவனுடைய ஆட்சி இறைவனுடைய அருள் அங்கே கிடைந்திருக்கிறது பொதுங்கியிருக்கிறது என்பதை இந்த இடத்தில் கூறி நான் கூறிய விடயங்கள் யாவும் உங்களுடைய சிந்தையிலே தெளிந்திருக்கும் என நம்பி உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லுகிறேன். நன்றி, வணக்கம்.